Welcome to my YouTube channel, John Lewis 3D Learning. In this presentation, we are going to see 5th standard social science, term 2, continents of the world, answer in detail, question number 1 from page number 137. See, as I have been telling you in all my videos, think visually is the key. நம்ம அந்த க்வெஸ்சன் ஆன்சர் படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை நினைவில் கொள்ள வேண்டும், புரிஞ்சு படிக்கணும், ஆர்வத்தோடு படிக்கணும், அக்கறையோடு படிக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் நம்ம மனசில் ஒட்டும். அதோடு சேர்த்து நாம் படித்தது என்ன செய்யணும், காட்சி பண்ணி கொள்ள வேண்டும், திங்க் விஷுவலி, தட்ஸ் அ கீ. ஓகே, லெட் அஸ் கோ அண்ட் சி த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எனி டூ கான்டினென்ட்ஸ், ஏதாவது இரண்டு கண்டங்களை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்குவோம், அண்டார்க்டிகா எடுத்துக்குவோம். இட் இஸ் த ஓல்டஸ்ட் கான்டினென்ட், ஸோ லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஏஷியா, பட் த ஓல்டஸ்ட் கான்டினென்ட் எது, அண்டார்க்டிகா. இட் இஸ் கால் த ஒயிட் கான்டினென்ட் ஆர் த ஃப்ரோசன் கான்டினென்ட், அதாவது வெள்ளை கண்டம் அல்லது உறைந்த கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே என்னவாக இருக்கும், ஐஸாகவே இருக்கும் இல்லையா, அதனால் இதுக்கு என்ன பேர், ஒயிட் கான்டினென்ட் ஆர் ஃப்ரோசன் கான்டினென்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் சாரி இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஹாஃப் எ இயர் ஆஃப் சன்லைட் அண்ட் ஹாஃப் எ இயர் ஆஃப் டார்க்னஸ், அதாவது வருஷத்துக்கு 6 மாதம் வெளிச்சமாக இருக்கும், 6 மாதம் இருட்டாகவே இருக்கும். இட் எக்ஸ்பீரியன்சஸ், பாருங்கள் அந்த வேர்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும், அப்போ தான் எழுத முடியும் நம்மளுக்கு. அங்கே போய் ஞாபகம் வரும், ஹாஃப் இயர் சன்லைட், ஹாஃப் இயர் டார்க்னஸ் அப்படின்னு வரும், அதுக்கு என்ன எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த வேர்டு வராது, அதுதான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இட் எக்ஸ்பீரியன்சஸ், சரிங்களா, இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஹாஃப் இயர் சன்லைட் அண்ட் ஹாஃப் இயர் டார்க்னஸ். ஃபோர்த் பாயிண்ட், பென்குயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இட், அதில் என்ன ஒரு ஒரு புதுமையான பறவை அங்கே வாழ்து, என்னது அது, பென்குயின், அவ்வளோ குளிரில் அது அங்கே வாழ்து. ஓகே, அடுத்தது பெர்மனன்ட் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் தேர், வெவ்வேறு நாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் அண்டார்க்டிக்காவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் நம்ம எழுதுனா போதும், 5 மார்க் கேள்வியில் கேட்பாங்க, நம்ம 5 பாயிண்ட் எழுதுனா போதும், சரிங்களா. இப்போ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, முதல்ல நான் என்ன சொன்னேன், இது ஒரு காட்சியாக கொண்டுட்டு வரணும், நம்மளுக்கு அண்டார்க்டிக்கா எங்கே இருக்கும், வேர்ல்டு மேப்பில் அந்த சதர்ன் போலில் இருக்கும் இல்லையா, 10 துருவத்தில் அந்த குளோபுக்கு அடியில் இருக்கும் அண்டார்க்டிக்கா. ஸோ ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எனி டூ கான்டினென்ட்ஸ், அதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறது என்னது, அண்டார்க்டிக்கா பற்றி பார்க்குறோம். ஸோ நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிக்சர் என்னது, அப்படியே ஃப்ரோசன் ஐஸாக இருக்குது இல்லையா, உறைந்து போன ஐஸ் கட்டியாக இருக்குது, அது எப்படி இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அதனால தான் அதுக்கு என்ன பேர், ஒயிட் கான்டினென்ட் ஆர் ஃப்ரோசன் கான்டினென்ட். கீழே இருக்க படத்தில் பாருங்கள், முன்னாடி என்ன பறவை, ரெண்டு பறவை நிற்கிது பார்த்தீங்களா, அது என்னது, பென்குயின். இந்த பின்னாடி இருக்கிற ஸ்டேஷன் என்னது, ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது இல்லையா, அதான் என்னது, ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ். அது மாதிரி எல்லா நாடுகளும் அந்த அண்டார்க்டிகா ஃபுல்லாக என்ன நிறுவியிருக்காங்க, ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே யாரும் அவ்வளோவா வாழ முடியாது அந்த குளூரில், ஆனால் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் மட்டும் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம், ஓல்டஸ்ட் கான்டினென்ட், ஒயிட் ஆர் ஃப்ரோசன் கான்டினென்ட், ஆஃப் எ இயர் சன்லைட், ஆஃப் எ இயர் டார்க்னஸ், பென்குயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இட், ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் தேர் இல்லைங்களா. அப்போ கடை கடகடன்னு பார்த்துட்டோம் இல்லையா, அப்போ இந்த 2 படத்தை வைத்துக்கொண்டே நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5-6 பாயிண்ட்டையும் நம்மளால் சொல்ல முடியும். 5 பாயிண்ட் தான், அந்த ஆஃப் எ இயர் சன்லைட், ஆஃப் எ இயர் டார்க்னஸ் வந்து நம்ம 2 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கு நான் என்ன வார்த்தையை சொன்னேன், இட் எக்ஸ்பீரியன்சஸ், நீங்கள் சென்டென்சஸாக எழுதும்போது இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் எ இயர் சன்லைட் அண்ட் ஆஃப் எ இயர் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு எழுதணும், சரிங்களா. இப்போ ஈஸி ஆகிடுச்சு இல்லையா, ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இல்லையா. இங்கே கண்களை மூடி ஒரு முறை காட்சியாக பார்த்துக்குங்க, இங்கெல்லாம் புத்திசாலி குழந்தைங்க, அழகாக சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த கான்டினென்ட் போவோம், 2 கான்டினென்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்று பார்த்தாச்சு அண்டார்க்டிக்கா, அடுத்தது என்னன்னு, அடுத்தது வந்து நம்ம ஆஸ்திரேலியா பற்றி பார்ப்போம். சி ஆஸ்திரேலியா, இட் இஸ் அன் ஐலண்ட் கான்டினென்ட், இது வந்து என்னது, ஒரு தீவு, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு கான்டினென்ட் இது. இட் இஸ் கவர்ட் வித் யூனிக் லேண்ட்ஸ்கேப் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ், இது வந்து என்னது, ஒரு இயற்கையான அதிசயங்களையும், யூனிக் லேண்ட்ஸ்கேப்னு என்னது,
அதற்கே உரித்தான நில வளங்களையும் பெற்றிருக்கிறது. அழகான நில வளங்கள், அப்புறம் இயற்கையான அதிசயங்கள், இது எல்லாமே நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு கண்டம். என்ன கண்டம்? ஆஸ்திரேலியா கண்டம். தட் இஸ் ஆஸ்திரேலியா கான்டினென்ட். இட் இஸ் கவர்ட் வித் யூனிக் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ். அடுத்தது மூணாவது பாயிண்ட், த ப்ரைட் ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் த கிரேட் பேரியர் ரீஃப். இட் இஸ் மேட் ஆஃப் 2500 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ். இட் கேன் பி சீன் ஃப்ரம் ஸ்பேஸ். அதாவது இந்த கடலுக்குள்ளே ஒரு பாறையாக அப்படியே ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி காணப்படும். ஏற்கனவே நம்ம அந்த ப்ரீஃப் ஆன்சரில் படிச்சிருக்கோம் இதை பற்றி, இல்லைங்களா? ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடுவில் இருக்க கடலில் ஆஸ்திரேலியாவை ஒட்டி எப்படி இருக்கும், அப்படியே பாறையாக இருக்கும். அப்படியே கடலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி தெரியும். வானத்தில் பறக்கும்போது பார்த்தோம்னா கடலுக்குள்ளார அவ்வளோ இருக்கிறது அப்படியே நீட்டாக தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு அது அவ்வளோ பெருசு கடலுக்குள்ளார. நம்ம கடலுக்குள்ளே ஒன்றும் தண்ணி தான் இருக்குன்னு நினச்சிருக்க முடியாது. அங்கே பாறை இருக்குது, மலை இருக்குது, சரிங்களா? அதான் அந்த த கிரேட் பேரியர் ரீஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா. அது எத்தனை பாறைகளை கொண்டுள்ளது? கிட்டத்தட்ட 2500 பாறைகளை கொண்டது. இட் கேன் பி சீன் ஃப்ரம் ஸ்பேஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், வானத்தில் பறக்கும்போது மேலேருந்து அதை கடலுக்குள்ளே பார்க்கலாம். கங்காரு இஸ் இட்ஸ் நேஷ்னல் அனிமல். ஸோ ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமல் என்னது? கங்காரு. நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஸ்டேடியத்தில் பார்க்குறோம், அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் எதை வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க? கங்காரு அனிமலோட பிக்சர்ஸை வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது, இட் இன்க்ளூட்ஸ் தி ஐலண்ட்ஸ் ஆஃப் டாஸ்மேனியா அண்ட் அதர் ஸ்மால் ஐலண்ட்ஸ். இந்த டாஸ்மேனியாங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கீழே ஒரு, அது ஒரு குட்டி தீவு. அதை சுற்றி இன்னும் நிறைய குட்டி தீவுகள் இருக்குது, அதெல்லாம் உள்ள அடக்கியது தான் என்னது? ஆஸ்திரேலியா. சரி, இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா? சரி, இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தோம்னா, முதல்ல வேர்ல்டு மேப்பில் ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டுட்டு வரணும். அதை போய் பார்ப்போம். சரி, ஆஸ்திரேலியா பார்த்தாச்சு. இது வந்து என்னது? 4 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் இது என்ன ஐலண்ட்? ஸோ அதனால் இது வந்து என்ன கான்டினென்ட்? இட் இஸ் அன் ஐலண்ட் கான்டினென்ட். இது ஒரு தீவு, 4 புறமும் கடலால் சூழப்பட்ட, அதுக்கு என்ன பேர்? ஐலண்ட். ஓகே, அடுத்தது யூனிக் லேண்ட்ஸ்கேப். பாருங்கள், நடுவில் பாலைவனமாக இருக்கும், கொஞ்சம் இடத்துல நல்லா பச்சை பசேர்னு இருக்கும், ஆர்டிஷியன் ஊற்றெல்லாம் நிறையா இருக்குது அங்கே. ஸோ இயற்கையாகவே அதுக்கு என்ன இருக்குது? நில வளங்களும் அதிசயங்களையும் பெற்றுள்ள ஒரு நாடு ஆஸ்திரேலியா நாடு. கிரேட் பேரியர் ரீஃப் இல்லையா, அது வந்து எங்கே இருக்குது? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கடலை ஒட்டி, ஆஸ்திரேலியாவை ஒட்டி இருக்கும். நம்ம இந்த படத்தில் இல்லை, பட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எத்தனை பாறைகள் இருக்குது? கிட்டத்தட்ட 2500 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் ஆர் தேர். ஓகே, அது எங்கேருந்து பார்க்கலாம்? இட் கேன் பி சீன் ஃப்ரம் ஸ்பேஸ், சரிங்களா? இப்போ நீங்கள் அங்கே நின்று பார்க்குற மாதிரி கூட கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ்திரேலியாவில் கிழக்கு பகுதியில் நின்று நீங்கள் பார்க்கலாம், ஈஸ்டர்ன் சைடில், நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் நின்று அந்த கடலில் இந்த ரீஃப் எல்லாம் நீங்கள் கடலுக்குள்ளே பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கங்காரு இஸ் இட்ஸ் நேஷ்னல் அனிமல். அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன், இந்த ஆஸ்திரேலியா ஃபுல்லாக லட்சக்கணக்கான கங்காரு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, நல்லா மனக்கண்ணில் தெளிவாக தெரியுது இல்லைங்களா? ஓகே ஓகே, அடுத்தது இன்க்ளூட்ஸ் ஐலண்ட்ஸ் ஆஃப் டாஸ்மேனியா அண்ட் அதர் ஸ்மால் ஐலண்ட்ஸ். இது பாருங்கள், அந்த ஆஸ்திரேலியாவுக்கு கீழே, கீழே பாருங்கள், இன்னொன்று அப்படியே அந்த ஆஸ்திரேலியா மாதிரி இன்னொரு குட்டி தீவு இருக்குது, அதை ஒட்டி பாருங்கள் இன்னும் 2 குட்டி தீவு இருக்குது. அது மாதிரி நிறைய குட்டி 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 தீவுகள் நிறையா இருக்காங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஐலண்ட்ஸ் ஆஃப் டாஸ்மேனியா, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டாஸ்மேனியா. அதை சுற்றி பாருங்கள், நிறையா குட்டி குட்டி ஐலண்ட் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா இன்க்ளூட்ஸ் ஐலண்ட்ஸ் ஆஃப் டாஸ்மேனியா அண்ட் அதர் ஸ்மால் ஐலண்ட்ஸ். இப்போ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா? ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாமா இல்லையா? என்னென்னா, ஆஸ்திரேலியா இஸ் அன் ஐலண்ட் கான்டினென்ட், ஹேஸ் யூனிக் லேண்ட்ஸ்கேப், நேச்சுரல் வண்டர்ஸ், கிரேட் பேரியர் ரீஃப், அதான் அதனுடைய ப்ரைடு. த ப்ரைட் ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் கிரேட் பேரியர் ரீஃப். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவ் மெனி ரீஃப்ஸ்? 2500 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ். இதை எங்கேருந்தெல்லாம் பார்க்கலாம்? இட் கேன் பி சீன் ஃப்ரம் ஸ்பேஸ். வாட் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் ஆஸ்திரேலியா? கங்காரு இஸ் இட்ஸ் நேஷ்னல் அனிமல். ஸோ இந்த ஆஸ்திரேலியா கான்டினென்ட் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு? அந்த ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்கிற டாஸ்மேனியா ஐலாண்டையும் அதை சுற்றி இருக்கிற இன்னும் குட்டி தீவுகளையும் உள்ளடக்கியது தான் என்னது? ஆஸ்திரேலியன் கான்டினென்ட். புரிஞ்சிச்சு இல்லைங்களா? நல்லா மனசில் ஏற்றிக்கிட்டிங்களா? வெரி குட். ஓகே, இப்போ நம்ம 2 கான்டினென்ட் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு கான்டினென்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆன்சர் ப்ரீஃபில். என்னது அது? நார்த் அமெரிக்கா பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா?
படிச்சிருக்கோமோ படிக்கலையே நம்ம, அதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். நார்த் அமெரிக்கா இஸ் லொக்கேட்டட் என்டையர்லி இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர். இட் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட், த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், என்னது லேக் சுப்பீரியர் இஸ் லொக்கேட்டட் தேர், அண்ட் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர்ஸ் மிசிசிப்பி அண்ட் மிசௌரி இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் ஹியர். த யுஎஸ்ஏ இஸ் பார்ட் ஆஃப் இட். இட் ஹஸ் ஆல் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ இது நாலு சீசன் இருக்காங்க. ஸோ ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எனி டூ காண்டினென்ட்ஸ். இப்போ நம்ம நார்த் அமெரிக்கா பற்றியும் எழுதலாம். இதை வந்து நம்ம எங்கே படிச்சிருக்கோம், ப்ரீஃப் ஆன்சர்லேயே படிச்சிருக்கோம். நான் அதை திருப்பி உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கட்டுங்கிறதுக்காக இன்னொரு முறை இதை கொடுத்துருக்கேன். இது நம்ம காட்சியாகவே அங்கே பார்த்தோம் இல்லையா. இப்போ நார்த் அமெரிக்கா எங்கே இருக்குது, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கு இல்லையா, லொக்கேட்டட் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஓகே, அடுத்தது தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அது. அடுத்தது ஃப்ரெஷ் வாட்டர் லேக், லேக் சுப்பீரியர் இஸ் ஃபவுண்ட் தேர். அந்த கை காமிக்குது இல்லையா, அதில் அந்த ஆள்காட்டி வரலோட நுனி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் அந்த லேக் சுப்பீரியர் இருக்குது. அதான் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி உலகத்தில். அடுத்தது என்னது, லாங்கஸ்ட் ரிவர், என்ன ரிவர், மிசிசிப்பி மிசௌரி அங்கே பாயுது. வேர்ல்ட்லேயே தேர்ட் லார்ஜஸ்ட் ரிவர், ஃபஸ்ட்டு வந்து நைலு, செகண்ட் அமேசான், அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் ரிவர் என்னது, மிசிசிப்பி மிசௌரி ஃப்ளோஸ் இன் நார்த் அமெரிக்கா. அடுத்தது என்ன, இந்த யுஎஸ்ஏ இஸ் பார்ட் ஆஃப் இட், உலகத்திலே வல்லரசான யுஎஸ்ஏ வந்து அதனுடைய ஒரு அங்கம். இட் ஹஸ் ஆல் ஃபோர் கிளைமேட்டிக் டைப்ஸ், அங்கேயே க்ளீனாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சம்மர், வின்டர், அடுத்தது என்னது ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங், நாலும் சொல்லியிருக்கேன், கோடைக்காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம், வசந்த காலம், நாலு காலம் அங்கே பார்த்துருக்கோம். அதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அதையும் நம்ம படமாக்கி நம்ம அங்கே பார்த்து நம்ம இன்னொரு முறை பார்த்துருவோம். இது என்னது ஆட்டம், இலையுதிர் காலம். அடுத்தது ஸ்ப்ரிங், அங்கே பாருங்கள் பூத்து குலுங்குது இல்லையா, வசந்த காலம். ஓகே, அடுத்தது என்னது குளிர்காலம், பனி கொட்டுது. நம்ம ஊரில் இப்படி பெஞ்சால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, பட் அங்கே போய் இருக்கும்போது தான் தெரியுது வெயில் கூட தாங்கிடலாம், குளிரை தாங்க முடியல அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து சம்மர், பாருங்கள் வெயில் பட்டையை கலப்புதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது மாலை பொழுதுல எப்படி அடிக்குது, இன்னும் பகலில் எப்படி அடிச்சிருக்கும். ஓகே, இப்போ எப்படி நாலு காலமும் அப்படியே மூணு மூணு மாதம் கரெக்டாக வரும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லை. நான்கு காலம் மூணு மூணு மாதம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிக்கிட்டே இருக்கும் அதற்கு ஏற்றாற் போல். அந்த குளிர்காலம் ஒன்று தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது, மற்றது எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், மூணு காண்டினென்ட் படிச்சிருக்கோம், அவங்க ரெண்டு தான் கேட்டாங்க, நம்ம மூணு படித்தோம். என்னென்ன, ஒன்று வந்து அண்டார்க்டிக்கா, இன்னொன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று நார்த் அமெரிக்கா. இந்த மூணில் ஏதாவது ரெண்டு எழுதுனீங்கன்னா நீங்கள் போதும், சரிங்களா. ஹோப் யூ லேர்ன்ட் எவ்ரி திங் தரவுலி. ஸோ கீப் ஆன் லேர்னிங் பை வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் இன் மை யூடியூப் சேனல் ஜான் லூயிஸ் 3D லேர்னிங். அன்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம், பை பாய்.